அது வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா 90 வயசு பாட்டி அது போயிருக்கு, அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்ட்டுருக்கு. அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை. இந்த பாருமா பாட்டியம்மா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும் கொடுத்துருக்காரு டாக்டர். அந்த 90 வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, 30 வயசு பொண்ணாக போச்சான். 30 வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு, இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையினீங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லோரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னிட்ட வந்திருக்கிற அப்படின்னாரன் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது சட்டை கிட்ட போட உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டுட்டுது, இது என் வீட்டுக்காரர். இவர் வந்து இடுப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார், நான் எதையாவது கொடுத்து இனிமேதான் வயசை கூட்டி இறக்கி விடுங்க டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார். ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார். இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இதை அப்படின்னு தான். அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம், குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தை தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை தன்மைங்கிறது வேறு, குழந்தை தனம்ங்கிறது வேறு. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும், ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆகிடும் நிலைமை. இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்பில் தான் நாம் வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று, குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு புள்ளை படுத்துருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த புள்ளை சொல்லித்தான், ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும், ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை அந்த புள்ளை சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளையை எழுப்பினாங்களாம். சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்கள், அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க.